வீடியோக்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நம்ம குதிரை வண்டியிலேயே போயிடுவோம். சார்ஜ் கம்மியா இருக்கும். தம்மாஜி வா, இங்க வாங்க, இங்க வாங்க, என் வண்டியில இருங்க, இங்க வாங்க. என்னப்பா குதிரையெல்லாம் தலை அந்த பக்கமா திருப்பிக்கிறீங்க? குதிரை எல்லாம் அறிவுள்ள பிராணிப்பா, சவாரி வர்றாளோட சைஸ் லக்கேஜ் எல்லாம் உணர்ந்துக்குதா? என்னப்பா மன்னகரமா பேசிக்கிட்டு, இப்ப வண்டி வருமா வராதா? இம்மா பெருசுல குண்டு குண்டா ஏறி குந்திக்கினா வண்டி வராது, அங்கேதான் நிக்க. சைஸ் பெருசா கிற நீ ஒரு வேன் வச்சுக்க, இந்த அம்மாவுக்கு பின்னாடியே ஒரு ட்ரக் வச்சுக்க. ட்ரக் வைக்கிறது இருக்கட்டும், உன் குதிரை எங்க தாங்காடா? எப்படி சாமி தாங்கும், வலிக்குதே நோவுதுன்னு அத்தால சொல்ல முடியுமா? பாவம் வாயில்லா ஜீவன். உனக்கு வாய் இருக்குல்ல, அது போதும். வாயில்லன்னா எப்படி சாமி பொழைக்க முடியும்? வேணா குந்து, உன்ன ரெண்டு ட்ரிப் அடிச்சிடறான். ரெண்டு ட்ரிப்பாவா? நான் என்ன வைக்க போறேன்? அத்தையாவது மாடு தூண்ணு. மாடு என்ன வெண்டை சாடுன்னு? இத பாருங்க, வண்டி வசதி இல்ல, நமக்கு சரிப்படாது, ஊர் பயணம் வேண்டாம்னு சொன்னா கேக்குறீங்களா? வாங்க போலாம். எதையுமே நீ சிறுசாவே வச்சுக்க மாட்டியா? பொட்டி பாரு எம்மா பெருசா கேதுல. இவன் பயங்கர பயனா இருக்கலாம். வண்டி வருமா? வண்டி மட்டும் வராது, குதிரையை சேர்த்தா வரும். என்ன கேக்குற? பணம் தான். வேற என்ன, அரிசி பருப்பு முளையெல்லாம் தரேன் நான் சொன்ன? வெள்ளவாசி ஏறத பார்த்தா அரிசி பருப்பே வாங்கிக்கலாம் போல இருக்குது. எங்க போன? பஜனை கோயில் தெருவுக்கு. எங்க போன? பஜனை கோயில் தெருப்பா. ஆறுமுகா ஓன் கிராக்கி ஏத்திக்கடா. எனக்கு சரிப்பட்டு வராது. டே பெருமாளே நீ ஏத்திக்கடா. எனக்கு சரிப்பட்டு வராது. டே நீ ஏத்திக்கடா. டே பாம்பு நீ ஏத்திக்கடா. இன்னும் இன்னைக்கு சவாரியா அமைய மாட்டேங்குது. வண்டியில ஏறி குந்துமே, அந்த வண்டியில ஏறிக்கா. டே ஆறுமுகா, இந்த கிழட்ட ஓ வண்டியில ஏத்திக்கா. எங்களை பிரிக்காதீங்கப்பா, இது என் பொண்ணு. அப்படியாப்பா, அப்ப ரெண்டு பேரும் ஏறி குந்திக்க. எங்கப்பா பொண்ணு? கைலாசம். கைலாசம் எல்லாம் குதிரை வண்டியில போக முடியாதுப்பா. நீ வேண்டிக்க, போய் சேர்ந்துருவேன். சொல்றத முழுசா கேளுப்பா. கைலாசம் தெரு. அத்த சொல்லப்பா, நீ ஏறும, நீ முன்னால ஏறி குந்து. டா டா, நீ பின்னால வா, வலிக்க. கொஞ்சம் கலரா தெரிஞ்சா இவரு ஏத்திக்கிடுவாரு, காஞ்சதான் நம்மள தள்ளி விடுவாரு. நீ மட்டும் வாக்கியமாகும். ஹாய் ஹாய் ஹாய், என்ன ஊர் பவனுக்கு? தஞ்சாவூர். இந்த இழுவை எம்மா நாளாக்குதா? ரெண்டு வருஷமா. கொஞ்சம் முன்னுக்கு வாமே. என்ன மே தயங்குற? இப்ப நாடுக்கிற நிலைமையில துணிஞ்சு முன்னுக்கு வாங்க சொல்ற ஒரே ஆள் குதிரை வண்டிக்காரன் தாமே. வரே வா. என்ன வா, என்ன கூட்டாண்ட ஒரு சுபகாரியம் நடந்துகிட்டேன், பொண்ண மட்டும் தனியா விட்டு போயிட்டாங்க, பொல்லாப்புக்கு ஆளாகிறாதா? அப்பா இவர் ரொம்ப தமாஷாவே பேசுறாருப்பா. தமாஷா பேசி மத்தவங்களை சிரிக்க வைக்கிறது ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம்மா, அது எல்லாருக்கும் கிடைக்காது. சமீபத்துல பொண்ணுக்கு கண்ணாடம் பண்ற யோசனை கீதாப்பா? இருக்கு. தஞ்சாவூர்ல எங்க குடும்ப சொத்து 50 ஏக்கரா இருக்க. தஞ்சாவூர்ல 50 ஏக்கரா? கல்யாணம் நடந்துரு, கவலைய விடுப்பா. அதுக்கு இல்லப்பா, தஞ்சாவூர்ல இருக்கிற 50 ஏக்கரா நிலத்துல 30 விளைய, அதுக்கு மேல நீ சொல்லிக்க வேண்டியது இல்ல. பாருப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லப்பா. 50 ஏக்கர் நிலம், அழகான ஒரு பொண்ணு, இழுவ நோய அப்பனுக்கு இன்னும் 1 வீக்ல புட்டுக்குவா. இதுக்கு மேல மாப்பிள்ளைக்கு இன்னும் யோகம் வேணும். மார்க்கெட்டு சந்தை வர போனோம், என்ன கேக்குற? மார்க்கெட்டு சந்தைக்கு போனாலும் சத்தம்ப்பா, அதுக்கு பக்கத்து சந்தைக்கு போனாலும் சத்தம்ப்பா, ஒரு தபா வண்டியில ஏறி குந்தி கீழே இறங்கினாலும் சத்தம்ப்பா. யூனியன் ரேட்டு 4 ரூபாய், அத்தை கொடுத்து ஏறி குந்திக்கா. என்னங்க இதோ இருக்கிற மார்க்கெட் சந்தைக்கு 4 ரூபாயா? இங்க கீரை மார்க்கெட்டுங்காட்டி தான் 4 ரூபாய், அங்க கீரை மார்க்கெட்னா 8 ரூபாய்மே. ஏம்பா நீங்க யாராவது வரீங்களா? பேமானி என்ன பேசுற? யூனியனை கெடுக்கிறேன்னு என்ன மீறி எந்த கஸ்மால வருவான்? யாரா போறது? கண்டுக்கணியா? வாமா நடந்தே போலாம். இந்த மாதிரி உன் தலை அமைப்புக்கு நடக்கிறதா கடிக்கட்ட, நடைய கட்ட, கிட்ட வராத குதிரை கடிச்சிட்டு போ. உனக்கெல்லாம் ஒரு ஜட வேற. வண்டிய கழுவிட்டு வரேன். வண்டிய கழுவிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு ரெண்டு தடவை கழுவிக்க.
ஏய் பெருமாளே நீ இங்கேயே குந்திக்கிறீரே நான் போய் குதிரையை கழுவிக்கிட்டு வரேன் ஐய் ஐய் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு போயிடலாமா ஆமாங்கப்பா உலகத்துல அவன் கிடக்கான் நீங்க ஏறுங்க அவன் என்ன யூனியன் பயமா அதெல்லாம் ஸ்டாண்ட்ல தான் ஸ்டாண்ட் அவுட் தான் யூனியன் எல்லாம் கிடையாது ரெண்டு ரூபா விடுங்க நீங்க ஏறுங்க சரி சரி போலாமே முன்னாடி வாமா வா யோ சின்னச்சாமி நீ இங்கே இரு நான் ஊட்டாண்ட போய் பாத்திரத்தை கழுவிக்கிட்டு வரேன் போறவங்க எல்லாம் போங்க வர்ற சவாரி நான் பாத்துக்கிறேன் யூனியன் வருது இறங்கியா இப்படி திடீர்னு இறங்க சொன்னா எப்படி இறங்குறது புதியமா யோ புதியா நீங்க நில்றா இருங்க நில்லுங்க அவசரப்படாதீங்க நான் ஓடிடுறேன் துணிக்கடையில துணி அளந்து கொடுத்துட்டு சும்மா இருக்க வேண்டியதானே வேற என்ன பண்ணா வர்ற பொண்ணு கிட்ட மீட்டருக்கு மேல என்ன தர்றீங்க மீட்டருக்கு மேல என்ன குடுக்கறீங்கன்னு கேட்டிருக்கிறான் முதலாளி பார்த்தாரு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு அது இருக்கட்டும் இந்த வருஷம் நம்ம சங்கத்துக்கு யார் தலைவரா வர்றது எதுக்கியா இன்னொருத்தனை போய் தலைவன் ஆகிட்டு நாம தொண்டனா இருந்து அடிபட்டு சாகணும் பேசாம நாமளே ஆயிடலாம் நாமன்னா மூணு பேரும் ஆகுதே அதுக்கு நானே இருந்துக்கிறேன் அதுக்கு மூளை வேணும்பா உனக்கு மண்டை மட்டும் தானே இருக்கு போதும் போதும் உங்க லெவலுக்கு இந்த மண்டையே போதும் நீ இட்லி இருந்து தோசை வரைக்கும் தின்னுக்கிறியா குதிரைக்கு வைக்கிறத கொள்ளு ஒண்ணுதான் அப்ப நீ அழுத்திங்கிற விவரம் முடியாம பேசாதீங்க கொள்ளுக்கு உப்பு இருக்கானு பார்த்தேன் அப்படியா அப்படின் இது குதிரை துண்டுதான் இதுக்கு உப்பு கீதான் பாரு இது புள்ள நாய குதிரையா இழைச்சுக்கினே நீ ஏன் உப்புக்கிட்டு வரேன்னா இப்பெல்லாம் புரியுதா இனிமே குதிரைக்கு வச்சுக்கிற கொள்ள அள்ளி தின்ன குதிரையை அவுத்து விட்டு உன்ன வண்டியில் போட்டு ஓட்டிடுவேன் கேட்கறத நான் வர்றேன் எங்கப்பா அவசரமா புறப்பட்ட அதுவாடா இந்த தஞ்சாவூர்ல இருந்து வந்துக்காரன் இருமல அவன் பொண்ண டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு இட்டுக்கிட்டு போறேன் ஏண்டா சிரிக்கிறீங்க இல்ல எல்லாருமே தான் ஒன்னா சேர்ந்து அன்றைக்கு அந்த பொண்ணை பார்த்தோம் அதுக்குள்ள நீ மட்டும் தனியா போய் உரம் கட்டி விட்டியா அவங்கிட்ட 50 ஏக்கர் நிலம் இருக்குல்ல அதுக்கு தான் போறாரு ஏய் நம்மள ஒருத்த முன்னுக்கு வந்தா சந்தோஷப்படுங்க பொறாமப்படாதீங்க எனக்கு 50 ஏக்கர் கிடைச்சதே நான் ஒதுங்கினேன் உங்களுக்கு எவ்வளாச்சும் 30-40 ஏக்கர்ல வந்தா நீங்களும் செட்டப் பண்ணிக்கிங்க எத்தனை நாளைக்கு நான் அந்த வாய் இல்லா பிராணி நம்பி வாடுறத ஓச்சா சரி என்ன இவன் தின்றுவான் இந்த ஜாதகனுக்கு வரப்போற மனைவி மூலமாக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இது நண்பர்களால் கடன் தொல்லை ஒரு 10 ரூபா ரெண்டு வெளிநாட்டுக்காரங்க விட்ட ராக்கெட்டு ஒன்னோட ஒண்ணு மோதி அதுல இருந்து ஒரு துண்டு கீழே விழ போகுதான் அதுக்கு பயந்து போய் ஜனங்கள் எல்லாம் வீட்டை விட்டு யாருமே வெளியில வரலப்பா சவாரி கிடைக்கலப்பா ஆமாண்ணே நம்ம ஜனங்க எதுக்கெல்லாம் பயந்து நம்மளை பத்தி ஞாபகம் போடுறாங்க பணம் கொடுக்கறேன் எனக்கு ஒரு எழுப்பு பண்றீங்களா என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்மால் இந்த பக்கமா கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருப்பான் அத்த மறிச்சு பயம் காட்டுங்க நான் மரத்து மேல இருந்து குதிச்சு உங்களை நாலு தட்டு தட்டுறேன் சும்மா டமாசுக்கு எதுக்கு இந்த சினிமாவில் வர்ற ஹீரோ கணக்க உள்ள மூந்து உங்களை ஊடு கட்டினா தான் அவ என்ன லவ் பண்ணுவா ஒண்ணு வந்து கிடைக்கிறான் பயம் காட்டுங்க என்ன குதிச்சிருங்க ஒண்ணு இல்லாம இது வேற விஷயம்
போயா. கொஞ்சம் இருமா, எங்களுக்கா கொஞ்சம் வெயிட் பண்ண கூடாதா? எங்க இஷ்டப்படிதான் நீ நடக்கணும். உன்னையெல்லாம் நம்பி ஒரு காரியத்துல இறங்குறோம் பாரு. என்னமோ மேல இருந்து குதிச்சு ரெண்டு தட்டு தட்ட போறான்னு சொன்னீங்க. அது இவனை தட்டிட்டு போச்சு. மேல போய் குதிக்கலான்னு கீழே இருந்து சொல்லிக்கின. அப்ப அதை மேல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கீழே குதிக்க பயமா இருக்குதுப்பா. இப்ப அந்த பொண்ணு போலீஸ் சொல்லி நாங்க மாட்டிக்கிட்டா என்னையா பண்றது? கண்டுக்காத, நான் பாத்துக்கிறேன். எது எங்க போலீஸ் முட்டி முட்டி தட்டதையா? உங்ககிட்ட பத்து கேட்ட, அந்த பொண்ணு அஞ்ச குடுத்துட்டு போயிருச்சு. அஞ்சு அப்பாலை கொடுக்கற இப்பாலே வாங்க. எத்தனையோ குதிரை வண்டியில ஏறி இருக்கேன், நைலா இல்லாம தனியாவும் போயிருக்கேன். கல்யாணம் ஆகாத நானு இது வரைக்கும் எந்த குதிரை வண்டி காரணியும் பார்த்து மயங்கினதில்ல. வரே வா. பதிலுக்கு பதிலா இப்படி புடிவாதம் பூச்சது வைராக்கியம் பூச்சது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சேருதுன்னா இது நம்ம சக்தி இல்லமே மாரியாத்தாவோட மகிமை. பாத்தியாடா, நம்மளை வச்சு செட்டப் பண்ணிட்டு மாரியாத்தா மகிமையா? எகஜால புரட்டண்டா இவ. என் கண்ணான கண்ணு, என் பொண்ணான பொண்ணு, மொத மொத நீயும் உங்க நைனாவும் என் குதிரை வண்டியில ஏறி குந்திக்கிட்டு வந்தீங்களே, அப்போ என்னை பத்தி இன்னாம நினைச்ச? குதிரை வண்டிக்காரன் நினைச்ச? இவளுக்கு இவங்க அப்பனுக்கு ஊர்ல இருக்கிற 50 ஏக்கர் நிலத்தை தவிர உலக ஞானமே தெரியாதுப்பா. என்ன யோசிக்கிறீங்க? உனக்கு கூட பிறந்த யாரா இருக்கிறாங்களா? இல்ல, நான் தனியா தான் பிறந்த. ஒரே பொண்ணு, 50 ஏக்கர் நிலம், அப்ப இருமல் அல்பாயசு, ஒரு தட்டு தட்டிட்டு ஊர் பூரா சுத்திரலாம். உனக்கு முரமாப்பிள யாராவது இருக்கிறானா? இருக்காங்க. கீரனா? ஆமா, என் மாமா மக பிறந்து 10 மாசம் ஆச்சு. என் விதிய பாத்தியா, 10 மாச குழந்தை எல்லாம் எனக்கு வில்லன். அப்பால உன் கையில ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஞாபகத்துல வச்சுக்க. அன்னைக்கு உன் கையில வம்பு வளர்த்தானில பேமானிங்க, அவனிட நம்பாதமே. ஏ, கன்னி பொண்ணு சின்னஞ்சிரிசு தனியா கீரை தள்ளிக்கிட்டு போலான்னு பாக்குறானுங்க. பொறிக்கு பசங்க, முல்ல மாறி பசங்க, சோமாரிங்க, கஸ்மாலங்க, கைராத்துங்க. சரி, வண்டியில ஏறி குந்திக்க, ஊட்டாண்ட கொண்டு போய் விட்டுறேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நான் வரட்டுமா? வாமே வாமே வாமே. ஏய் வரே. பாய் பாய். வாங்கடா, எங்க இருந்து வந்துக்கறீங்க? ஆயிட்ட வந்து வரேன். எதுக்கு? டேய், நீயும் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு இருந்தத கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ச்சே, அந்த பொண்ணு கிட்ட எங்களை பத்தி எவ்வளவு கேவலமா பேசிவிட்ட. டேய், கோவிச்சுக்காதீங்கடா. இப்ப நாடு இருக்கிற அமைப்பு பத்தி ஒரு 4 பேரை டபாய்ச்சு, ஒரு 5-6 பேரை டாவாயில குத்தி வீர விளையாட்டெல்லாம் விளையாண்டாதான் காதல பொறக்குதுமா. நீ எங்களை தாவாயில குத்திட்டு நீ மட்டும் 50 ஏக்கரை லம்பாடிச்சு போடன்னு பாக்குறியா? டேய், இந்த சொத்த குதிரையை நம்பி எத்தனை நாளைக்கு காயிருது? அந்த 50 ஏக்கர் மட்டும் என் கைக்கு வந்துருச்சு, அப்புறம் பாருமா. உனக்கு 50 ஏக்கரா வந்துடும், எங்களுக்கு என்ன பண்ண போற? உங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஆட்டோ, ஓட்டோ ஓட்டு ஓடி. குட் மார்னிங் பா. பாப்பா, குதிரை வண்டி இன்னைக்கு என்ன சவாரி வாரி ஒண்ணு இல்லையா? யார் சொன்னது? எனக்கு எப்பவுமே சவாரி உண்டு. நம்ம வண்டி இல்லைன்னா தான் மத்த வண்டியில ஏறி குந்திக்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு நான் நல்ல வண்டி பெயர் எடுத்துக்கிறேன். எங்க இவ்வளவு தூரம்? ஐயாவுக்கு உடம்புக்கு சரியில்லையா, இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன். சரி, உள்ள முந்து கண்டுக்கலான்னு வந்தேன். ஏன்னா நான் நல்லவன் பாரு. ஐயோ, உட்காருப்பா. பெரியவங்க முன்னால சின்னவங்க குந்துறது தப்பு. ஏன்னா நான் நல்லவன்பா. ஏதாவது சாப்பிடுறியா? மத்த குதிரை வண்டிக்காரெல்லாம் கல்லு சாராயம் பிராண்டி விஸ்கி எல்லாம் அடிப்பான், நான் நல்லவன் அதெல்லாம் அடிக்க மாட்டேன். அப்படியா? அம்மா, நல்லவர் வந்திருக்காரு, காப்பி கொண்டாமா? வேணாமா. நல்லவன் காப்பி எல்லாம் அடிக்க மாட்டான். ஒரு டம்ளர் தண்ணி குடுக்க சொல்லி அடிக்கிறேன். இப்படி ஒரு நல்லவரா? எம்மா, காப்பி வேண்டாம், தண்ணி கொண்டாமா? அப்பா, தண்ணி வர கொடுங்க. நீயே கொடுமா. என்னது, வீட்டுக்குள்ள மழை பெய்யுது, கொடை கொண்டாமா? சாரிப்பா, தண்ணி பட்டுருச்சு, தொடச்சு விடுறேன். ஏ, உன் பொண்ணு ராணிக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கண்ணாலம் கட்டி வைப்பா. என் சொந்தக்காரங்கள எவன்பா நல்லவன் இருக்கான்? சோமாரி, முல்ல மாறி, முடிச்சவிக்கு. யாரப்பா சொல்ற? உன் சொந்தக்காரங்களாம் அப்படித்தான் இருப்பான். ஆமாப்பா, என் சொந்தக்காரங்கள்லாம் திண்டு தடியனுங்க. வேணாம்பா, இது கிளி மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்து திண்டு தடியெல்லாம் கட்டி வைக்காதப்பா, பின்னால கஷ்டம் வந்து சேரும். என்ன மாதிரி ஒரு நல்ல புள்ளையான பார்த்து கட்டி வைக்க. உன் பொண்ணுக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளைன்னு சொன்னது தப்புதான்பா. மன்னிச்சுக்குப்பா, நீ 50 ஏக்கரு, நான் சாதாரண குதிரை வண்டிக்கார. இந்தப்பா, என் மேல பழைய போட்டு போயிடாதப்பா.
தம்பி, உன்னை மாதிரி ஒரு மாப்பிள்ளைன்னு சொன்னியே, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிதேங்கிற ஆனந்த அதிர்ச்சியில நான் மயக்கம் போட்டு ஒழுதுட்டேன்ப்பா. நீதான் எனக்கு மாப்பிள்ளை. இரு, என் பொண்ண ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஏம்மா, இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? போங்கப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரிதான் நீயும் சொல்ற. இந்த காட்சியை கண்டுக்கிறதுக்கு நான் இன்னும் கஷ்டப்பட்டு இருப்பேன். நமக்குன்னு ஒரு குடும்பம், வாய்க்கு ருசியா ஆக்கி போடுற ஒரு வீட்டுக்காரு, தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் நிலம், ஆஹா, நினைச்சாலே உடம்பு ஜில்லுப்பு தட்டுதுப்பா. அப்படி இருக்கு அசியாதான். சும்மா இந்த பக்கமா நின்னு பார்த்தா கப் ரேஸ்ல ஜெயிக்கிற கமான் பீல்டு மாதிரி இருக்கிறான். இந்த பக்கமா நின்னு பார்த்தா டர்பி ரேஸ்ல ஜெயிக்கிற குல்பி மாதிரி இருக்கிறான். சைடுல பார்த்தா சன்ஃபிளவர், ஓரமா பார்த்தா நீ ஒரு ஒண்டர்ஃபுல். மொத்தத்துல நீ ஒரு அராபிய குதிரை. வண்டியில பூட்டுற வேதாரண்யம் மட்ட குதிரை இல்ல. அப்பா, குதிரை வண்டி வச்சு இப்படி வந்துக்கிறீங்களே. என்ன ஒரே ஒரு விஷயம் இத்த மட்டும் கேளு. அப்பால நீ எதுவுமே கேட்க வேணாம். என்ன புரியுது. மாமா, மாமா, என்ன மாப்பிள? தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் வயல் இருக்குது, அதுக்கு ஒரு பத்திரம் இருக்குன்னு சொன்னிய, அத்த இப்படி ஏடு? அது எதுக்கு மாப்பிள? எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் கீறாரு, அவர் கையில காட்டிக்கின்னு வர்றான். அச்சிச்சோ, இங்க விட மாட்டான் போடுங்க. மாப்பிள, அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? இன்னாது இன்னும் பண்ண போறனா? அத்த வச்சுதான் என் பெரிய கதையே நடக்க போகுது. அத்த என் கையில கொண்டாந்து வைய பெரிய பிளான் பண்ணிருக்கிறேன். அந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சு, இந்த குதிரை வண்டிய விட்டு கிடாசிக்கினே. அப்பால பாரு என்ன என்ன பிளான். அத்த இப்ப சொல்லுவனா? முதல்ல போய் பத்திரம் கொண்டா. வாங்காம விட மாட்டான் போட்டுருக்கேன். ஓ, என்ன முனைங்க மூஞ்சில துப்பிட்டு போறானே. 50 ஏக்கர் நிலம் என் கைக்கு வரட்டும், ஒரு கார் வாங்கி இந்த குதிரை வண்டி காரணி எல்லாம் ஓவர் டேக் பண்ணி காட்டுறான். மாமா, என்னையா பண்ற? மாப்பிள, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோஜனை பண்ணி பாருங்க. இது அவசியம் தானா? ஆமா, பத்திரம் பத்திரம்னு. தேங்க்ஸ்ப்பா. ஏம்பா, பத்திரத்துல ஏதாவது சிரிக்கிற மாதிரி ஜோக்குக்குதா? ஏதாவது ஜோக்கா? பத்திரமே ஜோக்கு தாயா? என்னப்பா சொல்லிக்கிறீங்க? இந்த பத்திரமா? இந்த கேஸ் நடத்தின ரெண்டு ஜட்ஜிங்க ரிட்டையர்ட் ஆகியே போயிட்டாங்க. ஆமா, ஒரு வழுக்கத்தல காரணம், ஒரு பொண்ணும் இந்த சொத்துக்கு நான் தான் வாரிசுன்னு அடிக்கடி வந்துகிட்டு இருப்பாங்களே. ஆமாப்பா, அவங்க மட்டும் இல்ல, இந்த சொத்துக்கு 150 பேர் வாரிசு. நீ செஞ்சுக்கிற காரியத்துக்கு குழு குழுனா வருவாங்க. பத்திரமா இது இல்ல பத்திரமானு கேட்டுக்கிறேன். என்ன, 3-4 தலைமுறையை சாப்பிட்டுக்குது. இந்த பத்திரத்துல இவ்வளவு வெள்ளம் கீது என் கையில சொன்னியா? நீ எங்க சொல்ல விட்ட? 50 ஏக்கரானாலும் 50 ஏக்கரானாலும் சொல்லலாம்னு வந்தேன், மறிச்சிட்ட. உன்னால என் மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போய்க்கிட்டே. மான மரியாதை எல்லாம் பறந்து போதா? ஏயா, என் பொண்ண கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 50 ஏக்கரா நிலத்தை ஒரே அடி அடிச்சிடலான்னு பிளான் போட்டேன். சரி, அத்த விட. அப்பால, கல்யாணத்துக்கு முன்னாலையாவது இதுல வில்லங்க இருக்குன்னு என் கையில சொன்னியா? நீ மாப்பிள, நீயா வந்து பொண்ணு கேட்ட? என் சொத்துல வில்லங்க இருக்குன்னு சொல்லி வர்ற மாப்பிள்ளைய வேண்டாம்னு சொல்றதுக்கு நான் என்ன இழிச்ச வாயனா? அப்ப நான் இழிச்சு வாயனா? என்னமோ, என் பொண்ண கேட்டு சொல்றேன். இப்படி செஞ்சா என்ன? எப்படி? அவர் குதிரை வண்டி மேலே அவரை உட்கார வச்சு விரட்டி விட்டோம்னா அப்புறம் சினிமாவில் வர மாதிரியே பழங்காமலாம் வந்துடும்.
அப்புறம் என்ன பாப்பமே செஞ்சிருவோம். சரி குதிரை வண்டி ஓட்டி எல்லாம் பழக்கம் இல்லையா, ஏதாவது சதி பண்ணிடாதீங்கய்யா. சரி சரி குதிரை ஓடுது, பழைய ஞாபகம் திரும்பி வர போகுது. என்ன வேகமா வண்டி ஓட்டுறாங்க, காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ புடிக்கிட்டு போகுது, ஏதோ கடிவாரம் போகுதுயா, காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. ரெண்டு பேரும் பயம் போட்டுருக்கு. இவரையும் பழைய ஞாபகம் வந்து ஐயோ காப்பாத்துங்க, வண்டி ஓட தெரியாது, காப்பாத்துங்க 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 ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஐயோ பாப்பா காப்பாத்துங்க. ஏதாவது பஸ் கிடைக்குமோ, யாராவது தெரிஞ்ச வண்டி கிடைச்சாலும் போயிடலாம். போய் அங்க ஒரு வண்டி நிக்கிறது போய் வரும். ஏண்டா அம்பி, ரெண்டு ஈச்சமரத்து கடையில வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஈச்சமரம் முடிக்கிட்டு இருக்க. சொல்றது கேளுடா, நாங்க ஒரு முக்கியமான முகூர்த்தத்துக்கு போகணும். வேணாம், இந்த வண்டியில என்ன நீங்க முகூர்த்தத்துக்கு போக மாட்டீங்க, தேவஸ்தத்துக்கு தான் போய் சேருவீங்க. இவன் இப்படித்தான் எப்பவும் நல்லா ஜோக்கடிப்பான். ஏறி குந்து போய் பாரு. என்னது ஜோக்கா, ஏறி உட்காரதுங்க. சொன்ன கேளுங்கயா, சொன்ன கேளுங்கயா. எனக்கு குதிரை வண்டி ஓட்ட தெரியாதுன்னு எல்லாருமா சேர்ந்து வலுக்கட்டாயமா உட்கார வச்சு விரட்டி விட்டீங்க. அது வரவும் போறவன் மேல எல்லாம் மோதி அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கான், நான் இங்க வந்து படுத்துட்டு இருக்கேன். அடுத்தது என்ன செய்யலாம்? நம்ம வேப்பலசாமியை வர சொல்லிருக்கேன், அவர் 90 மந்திரிக்கா எல்லாம் சரியா போயிடும். வாங்க சாமி வாங்க. இவனையும் என்ன கூட்டு வந்தீங்க சாமி? ஒரு வாரமா புத்தி வேதலுக்கு போய் கிடக்குறா, கொஞ்சம் எல்லாரும் பாருங்க, கொஞ்சம் பாருங்க சாமி. மகாளி ஓம் ஏரி காளி ஓம் ரீம் ஜிம் ஓம் ரீம் காளி மகாளி ஜெய் மகாளி மகாளி ஏரி மகாளி கருமா மாரியா. சாமி எங்க சேகருக்கு என்ன ஆச்சு? கொல்லி மேல கருப்ப அவர் மேல இருக்கிறாரு, அது இருக்கிற வரைக்கும் அவர் எது சொன்னாலும் பலிக்கும். சரி வாங்கப்பா, அவர் தான் மயக்கம் போட்டார்ல, வாங்கப்பா. வாங்க சாமி போகலாம். ஏன் இப்படி பண்றானுங்க? என்ன மாதிரி இங்க இன்னொரு தெரிஞ்சிருக்கணும். என்ன மாட்ட விட்டு அந்த இடியை ஓடிட்டான். இதுல ஏதோ மர்மம் இருக்கு. நான் எது சொன்னாலும் பலிக்கும்னு சாமியார் வேற சொல்லிட்டு போயிட்டான். அதனால இந்த வேஷத்தையே கண்டினியூ பண்ணி இங்க என்ன பார்ப்போம்.